பிறநாள். இயேசுவின் இனிய நாமத்தில் ஒன்று கூடியுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி வரவேற்று மகிழ்கின்றோம். இன்று இயேசுவின் பிறப்பு விழா. இறைவன் மனு உருவெடுத்து விண்ணில் இருந்து மாநிலராக அனைவரையும் தேடி வந்தன அகில உலகம் எங்கும் கொண்டாடப்படுகின்றது. இறைவன் எங்களை எவ்வளவு அன்பு கூறுகின்றார் என்றால், தன்னுடைய ஒரே பேரான தன் மகனை எங்கள் மீட்புக்காக கையளித்து அவர் காடுகளில் நடந்து வந்த மக்களுக்கு ஒரு பேரொழியாக திகழ்ந்தார் என்ற இன்றைய அக்களை கூட்டும் இந்த மாபெரும் நற்செய்தியை அனைவருடன் பகிர்ந்து கொள்ளும்படி எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். எனவே இறைவன் பிறந்த இந்த நன்னாள் மகிழ்ச்சி பொங்கும் சமாதானம் தரும் நாள் என்பதை உணர்ந்த மக்களாக அன்பு சமாதானம் பகிர்ந்தல் மூலம் உறவுகளை வளர்த்து கொள்ளவும் இதய கதவுகளை திறந்து கடவுள் நம்மோடு என்றும் குடிகொள்ள கிறிஸ்தவ மதிப்பீடுகளாலும் நற்பண்புகளாலும் எம்மை அலங்கரித்து வாழ இப்பெருவிழா திருப்பலியில் இறைவனை வேண்டிக் கொள்வோம். நாம் அனைவரும் கிறிஸ்துவின் குடும்பத்தின் சகோதர சகோதரிகள் என்னும் உணர்வு தரும் மகிழ்வில் இத்திருப்பலியில் இணைந்து கொள்ளும் பொருட்டு வருகை பாடலை பாடுவோம். Thank you.
ஏனெனில் நம் மீட்பர் உலகில் பிறந்துள்ளார். விண்ணகம் நின்று உண்மை அமைதி வந்த நாள் இதுவே. ஆம், இறை இயேசுவில் அருமையான சோதனைகளே, ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பிறக்கின்றார் என்ற அந்த மகிழ்ச்சியிலே இந்த ஆலயத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். எனவே அந்த ஆண்டவரை நாங்கள் வரவேற்போம். அந்த ஆண்டவர் எங்கள் மத்தியிலே வந்து, அதாவது எங்கள் உள்ளங்களிலே பிறந்து நாங்கள் வாழ்கின்ற இடத்திற்கு அவரை எடுத்து சென்று மற்றவர்களோடு அந்த ஆண்டவரை பகிர, அந்த ஆண்டவன் தருகின்ற அமைதியையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் மற்றவர்களுக்கு கொடுக்க இறைவன் எங்களை அழைத்து நிற்கின்றார். அந்த முறையிலே அந்த ஆண்டவரை வரவேற்று மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக் கொடுப்போம். அதற்காக எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவாம், எங்களுக்காக குழந்தையாக பிறந்திருக்கும் மீட்பரின் ஒளியால் இப்புனித இரவை ஒளிர செய்கின்றேன். அவர் மனிதராகி எங்களோடு தங்கி இருக்கிறார் என்ற மறைவுண்மை எங்களை அகமகிழச் செய்கின்றது. அவரது பிறப்பால் எங்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியும் அமைதியும் உலகெல்லாம் ஒன்று பெற்று மகிழ்வதாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றும் வாழும் அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். கார்களிலும் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள். சாவிஞ்சுழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போரின் மேலும் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பழகி பெறுகச் செய்து அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி உறுவது போல் உன் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கொள்கிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒழித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிறைவேறாது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டர்வது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Oh,
அனைவருக்கும் மீட்பரால் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பத்தினியையும் உலக சார்ந்த சில நாட்டங்களையும் மறந்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இன்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகின்றோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். நாம் பெருமைமிகு கடவுளும் விழுப்புரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலும் இருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையை ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கின்றார். அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கெடுக்குமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சீரிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராக இருந்த போது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழி மரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவிலுள்ள நசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு வேறு காலம் வந்தது. மரியா தம் தலை மகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல் வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் இடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிந்தது.
மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது வாழ்வளிக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. எங்களுக்காக தாவீதின் ஊரிலே மீட்பர் பிறந்திருக்கிறார். அவரே ஆண்டவராகிய மெசியா என்று நாங்கள் எங்களுடைய தியான பாடலிலே பாடினோம். ஆம், இறை இயேசுவில் அருமையான சகோதரங்களே, ஆண்டவன் இயேசு எங்கள் மத்தியிலே வந்துவிட்டார் என்ற அந்த மகிழ்ச்சியிலே இந்த ஆலயத்திலே பெரிய எண்ணிக்கையிலே நாம் ஒன்றாக கூடி எங்கள் மத்தியிலே வருந்திருக்கின்ற அந்த ஆண்டவனை வரவேற்பதற்காக இந்த ஆலயத்திலே வந்திருக்கிறோம். ஆம், அந்த ஆண்டவனை நமது உள்ளத்திலே இருத்தி நாங்கள் வாழுகின்ற இடங்களுக்கு அந்த ஆண்டவனை எடுத்து சென்று அந்த ஆண்டவன் தந்த அந்த அன்பின் வாழ்வை, மகிழ்ச்சியின் வாழ்வை, அமைதியின் வாழ்வை மற்றவர்களோடு நாங்கள் பகிர வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தோடும் மன சந்தோஷத்தோடும் இந்த ஆலயத்திலே கூடியிருக்கிறோம். ஆம், அருமையான சோரங்களே, இப்படியான ஒரு மகிழ்ச்சியான வேளையிலே நாம் ஒன்றாக கூடி இந்த ஆலயத்திலே இருப்பது எத்துணை நன்றி. இப்படிப்பட்ட இந்த வேளையிலே முதலிலே எங்களுடைய அன்புக்குரிய அருள் தந்தை பீட்டர் இட்டேந்தனுடைய பேராலும் என்னுடைய பேராலும் சிறப்பாக உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய ஆசியை கூறுவதோடு எங்கள் மத்தியிலே பிறந்திருக்கின்ற அந்த ஆண்டவன் இந்த பாடகன் இயேசு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வையும் ஆசீர்வதிப்பாராக என்றும் அவருடைய நாமத்திலே உங்களை முதலிலே நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். ஆம், ஆண்டவர் பிறந்து விட்டார், ஆகவே நாங்கள் மகிழ்ச்சி கொண்டாடுகிறோம். ஏனென்று சொன்னால் எங்களை அன்பு செய்ய ஒருவர் பிறந்திருக்கிறார். நாங்கள் மகிழ்ச்சி வெள்ளத்திலே ஆழ்ந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய பாவங்களை விடுவித்து, அதாவது எங்கள் பாவங்களில் இருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கு வாழ்வு தர எங்கள் மத்தியிலே ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆகவே நாங்கள் மகிழ்ச்சி கொண்டாடத்தானே வேணும். As kids, we must rejoice. We should be happy. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பிறந்திருக்கிறார். ஆம், அந்த மகிழ்ச்சி எவ்வாறு முழுமை பெற முடியும் என்பதை நாங்கள் சிந்திப்போமானால் அவர் கொண்டு வந்த அந்த அமைதியையும் அந்த சமாதானத்தையும் நாம் மற்றோடு பகிர்கின்ற அவருடைய கருவிகளாக, அவருடைய தூதர்களாக நாங்கள் மாற வேண்டும். நாம் பெற்ற இன்பம் பெருகை வைபவம் என்று சொல்வது போல ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பிறந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று மகிழ்ச்சி கொண்டாடுகின்ற நாங்கள் அந்த ஆண்டவனுடைய அருளை மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். சகோதரர்களே, அதனால் தான் இன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு போன உடனே பலவிதமான பரிசுகளை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். என்று சொன்னால் நாங்கள் உங்களை அன்பு செய்கிறோம் என்ற அந்த அடையாளத்தை காட்டுவதற்காக சிறந்தது மகிழ்ச்சியான நிச்சயமாக அது நடைபெற வேண்டும். ஆனால் அந்த மகிழ்ச்சி எவ்வாறு நிறைவு பெற போறேன் சொன்னால் ஒரு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள, அதாவது இரண்டு சிறுவர்கள் பட்டம் பறக்க விடுகிறார்கள். அவ்வாறு அது பறந்து கொண்டு போகிற பொழுது மேலே மேலே பறந்து செல்ல செல்ல இந்த இரண்டு சிறுவர்களும் குதூகலிக்கின்றார்கள். நம்முடைய பட்டம் மேலே பறந்து சென்று கொண்டு இருக்கிறது என்ற அந்த மகிழ்ச்சியை எல்லோருக்கும் பார்ப்பவர்களும் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்.
இவ்வாறு அந்த இரண்டு பட்டமும் பறந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பட்டத்திற்கு ஒரு ஆசை வருது. நான் இவ்வளவு தூரம் பறந்தாலும் இவருடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்கிறபடியாகத்தானே இன்னும் நான் சுதந்திரமாக இருக்க முடியவில்லையே என்று சொல்லி அது தன்னை அறுத்துக் கொள்ளும். ஒரு பட்டம் கம்பீரமாக பறந்து கொண்டிருக்கிற பொழுது அறுத்த பட்டம் அங்கும் இங்கும் காற்றிலே ஆடி இறுதியாக உள்ளிலே வந்து விழுந்து கிழிஞ்சு தன்னுடைய அடையாளத்தை கூட அது மாற்றிப்படுது. ஏன் இதை சொல்லுவேன் என்று சொன்னால், ஆண்டவன் இயேசு என்ற அந்த ஆண்டவனிலே எங்களுடைய விசுவாச நூலிலே நாங்கள் உணைந்து நின்று நாங்கள் இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற பொழுது அது அர்த்தம் உள்ளதாக மாறும். அதை விடுத்து நான் நினைத்த பாதையிலே அன்பை மறந்து ஆண்டவன் இயேசுவின் பாதையை மறந்து இந்த மகிழ்ச்சியை நான் கொண்டாட நினைப்பேன். ஆனால் எவ்வாறு மற்ற பட்டம் கீழே விழுந்து கிழிச்சு தன்னுடைய அடையாளத்தை அதை அழித்துக் கொண்டதோ அது போல என்னுடைய கிறிஸ்தவ அடையாளத்தையும் நான் அழிக்கின்றவனாக மாறும். ஆகவே அருமையான சகோதரர்களே, இந்த மகிழ்ச்சியை இந்த ஆண்டவனோடு இணைந்திருக்கின்ற ஒரு மகிழ்ச்சியாக இதை மாற்றுகின்ற பொழுதுதான் இந்த கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக எங்களுக்கு மாறும். எனக்கு தெரியும், இதை குருவாக இருக்கிற சிறுவனாக இருக்கிற பொழுது அவர்கள் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்லையும் ஒவ்வொரு ஈஸ்டர்லையும் அம்மா சிறப்பான சாப்பாடு சமைச்ச பிறகு அவர் என்ன செய்வார் என்று சொன்னார், அம்மா எனக்கு இரண்டு சிறப்பான பாசல்களை கட்டித்தாங்க ஒன்று சொல்லி அதை எடுத்து சென்று வயது முதிர்ந்த இது அதாவது கிழவியனுக்கு ஏழை கிழவியனுக்கு அவர் அதை உணவாக கொடுப்பார். அதை நான் அறிந்திருந்தேன். இன்றைக்கு அந்த குருவானவர் சிறந்ததொரு குருவாக தன்னுடைய பணியை சிறப்பான முறையில பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆம், அருமையான சகோதரங்களை, இந்த முன்னுரையிலே நாங்கள் கேட்டது போல அமைதியின் மன்னன் எங்களுக்கு தந்தது என்ன, எங்களுடைய பாப்பாண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே எங்களுக்கு சொன்ன செய்தி என்ன, அன்பின் மக்களாக சமுதாயத்திலே சமாதானத்தை விளைக்கிற விளைவிக்கின்ற கருவிகளாக ஆண்டவன் இயேசுவின் அன்பை பகிர்கின்ற நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ எங்களுடைய திருத்தந்தையும் எங்களை அழைத்திருக்கின்றார். ஆம், அருமையான ஒரு திருத்தந்தை எங்கள் பிரான்சிஸ், முதலாம் பிரான்சிஸ். ஆகவே அவரோடு சேர்ந்து இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகின்ற நாங்கள் அவர் காட்டுகின்ற அந்த பாதையிலே இந்த கிறிஸ்தவ பண்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டிருந்த பொழுது இந்த கிறிஸ்துமஸ் புறப்பு விழா அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஏனென்று சொன்னால், மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வெளிப்படுத்தப்பட்டுள்ள அருளை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய கிறிஸ்து புறப்பு விழா அர்த்தம் உள்ளதாக மாறும். எனவே விசுவாசத்திலே அந்த பாறகனோடு இணைந்த கம்பீரமாக பறந்த அந்த பட்டத்தை போல எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைக்கப் போகின்றோமா, அல்லது சுதந்திரம் போர்வையிலே விசுவாசத்தை அறுத்து தன்னையே அழித்துக் கொண்ட அந்த பட்டத்தை போல எங்களுடைய வாழ்வை நாங்கள் அழித்துக் கொள்ளப் போகிறோமா, சிந்திப்போம். ஆம், எங்கள் எல்லோருக்கும் தெரியும், கம்பீரமாக பறக்கின்ற அந்த பட்டத்தை போல எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே எங்கள் மத்தியிலே பிறந்திருக்கின்ற அந்த பாறகனை எங்களுடைய விசுவாச கண்களினாலே அவரை எங்களுடைய மனங்களிலே இருத்தி அவரை எங்களோடு எடுத்து செல்வோம். வாழ்கின்ற இடத்திலே இந்த கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொடுப்போம். அதன் மூலமாக இந்த முறை இருக்கின்ற இந்த பிறப்பு விழா எங்களுக்கு மீண்டும் இன்னும் ஒரு அர்த்தத்தை தருகின்றதாக இருக்கட்டும். அவ்வாறு இருக்க எல்லாம் எங்களுடைய அருளும் ஆசையும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க இந்த திருப்பின் வழியாக நாம் அனைவரும் இறைவனை இறைச்சுவோம். அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே சர்வேஸ்வரனை விசுவாசிக்கின்றேன். Thank you.
வருகிறார்கள். அவருடைய அருளும் ஆசீரும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க எங்களுடைய தேவைகளை எடுத்து கூறி உருக்கமாக வேண்டுவோம். அன்பு வாழ்வு எங்கள் வாழ்வின்
அச்சாரமாக மாற எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
ஆகிய தேவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து
நன்றி செலுத்தேன் தாம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கிப்பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காணையின் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சித்தப்படும். இதை நினைவாக செய்வீர்கள். Thank you.
எங்கள் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் பெற்றோர். உலக இருளகற்றி
இந்த இரவை ஒளிவித்து புனிதமாக்கினார். அவர் உங்கள் பாவ இருளை அகற்றி தம் கொடைகளால் உங்கள் இதயம் ஒளி பெற்று சுடர் வீசிட செய்வாராக. நம்மீட்பர் பிறந்த பெருமாட்சி தரும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவித்த இறைவன் உங்கள் இதயங்களையும் அதே மகிழ்ச்சியால் நிரப்பி உங்களை தம் நற்செய்தியின் தூதுவராக மாற்றிடுவாராக. உங்களுக்கு தமது அமைதியையும் நன்மைத்தனத்தையும் அளித்து விண்ணக திருக்கூட்டத்தில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மற்றவர்களுக்கு கொடுக்க மகிழ்ச்சியோடு சென்று வருவோமாக.